ஈரோடு கிழக்கு தொகுதியில் வேட்பாளர் நான் அல்ல, முத்துசாமி தான் என்று இளங்கோவன் ஒரு பக்கம் சொல்ல, 106 பேரை இறக்கியிருந்தாலும் அனைவருக்கும் தலைமை செங்கோட்டையன் என்று மறுபக்கம் அறிக்கை கொடுத்திருக்கிறார் எடப்பாடி. உண்மையில் சொல்ல போனால் ஈரோட்டில் ரியல் யுத்தம் முத்துசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் தான். அப்படிப்பட்டவர்களில் முத்துசாமி யார் என தெரிந்து கொள்வோம் இந்த தொகுப்பில். திமுகவில் இருந்து பிரிந்து அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் அனைத்து தொகுதிகளுக்கும் கட்சி மாவட்டங்களுக்கும் அனுபவ நிர்வாகிகளையும் துடிப்பான இளைஞர்களையும் நியமிக்க உத்தரவிடுகிறார். இதற்கான பொறுப்பு ஆர்எம் வீரப்பனுக்கு கொடுக்கப்பட ஈரோடு மாவட்டத்தில் எம்ஜிஆருக்கு முத்துசாமியை அறிமுகம் செய்து வைக்கிறார் வீரப்பன். கட்சி ஆரம்பித்ததும் 1977 முதல் தேர்தலை சந்திக்கிறது அதிமுக. ஈரோடு தொகுதியில் போட்டியிட எம்ஜிஆர் வாய்ப்பு கொடுக்க 17,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்கிறார் அவர். மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட 3 எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்படுகிறது. 1980 மீண்டும் தேர்தல் நடைபெற ஈரோட்டில் களம் கண்டு பெருவெற்றி பெற்ற செல்லப்பிள்ளை முத்துசாமியை போக்குவரத்து துறை அமைச்சராகி அழகு பார்த்தார் எம்ஜிஆர். அமைச்சரானதில் இருந்து துறை சார்ந்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் முத்துசாமி. அரசுடைமையாக இருந்த போக்குவரத்து கழகத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தார் கலைஞர். அதனால் முத்துசாமி அமைச்சரானதும் அதனை கலைஞர் உற்று கவனிக்கவும் தொடங்கினார். போக்குவரத்து ஊழியர்களின் பிள்ளைகள் மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகளில் சேர்ந்து உயர வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு திட்டத்தை தயாரிக்கிறார் முத்துசாமி. அதற்கு முதல்வர் எம்ஜிஆரும் ஒப்புதல் கொடுக்கிறார். அப்படி உருவானதுதான் பெருந்துறையில் இருக்கும் ஐஆர்டி பொறியியல் கல்லூரி, அதற்கு பிறகு ஐஆர்டி மருத்துவ கல்லூரி. கலைஞர் கண்டிப்பாக எதிர்ப்பார் என அனைவரும் எதிர்பார்க்க முத்துசாமியை பாராட்டி அறிக்கை விட்டார் கலைஞர். கலைஞரிடம் சபாஷ் வாங்கிய முதல் எதிர்கட்சிக்காரரானார் முத்துசாமி. அதோடு நின்று விடாமல் ஈரோடு மாவட்ட பணிகளில் கவனம் செலுத்திய முத்துசாமி நின்று போன பல திட்டங்களை செயல்படுத்தினார். மக்களிடம் நன்மதிப்பு அதிகமானது. இப்போது வரை முத்துசாமி ஈரோட்டுக்கு கிடைத்த முத்து என மக்கள் பாராட்டும் அளவுக்கு இருக்கிறார் அவர். ஒருமுறை எடப்பாடியின் சிலுவம்பாளையத்தைச் சென்ற முத்துசாமியின் உறவினர் ஒருவருக்கு தனது பங்காளிகளுடன் ஏற்பட்ட தகராறில் கைகலப்பு ஏற்பட்டு விடுகிறது. கைகலப்பு முற்ற இருவர் வேல்கம்பு குத்தி கொலை செய்யப்பட்டு விடுகின்றனர். அதனால் முத்துசாமியின் உறவினரும் இன்னும் சிலரும் சத்தியமங்கலம் காட்டில் தலைமறைவாக அவருக்கு உதவுகிறார் முத்துசாமி. பின்னர் நடைபெற்ற வழக்கில் நீதிமன்றம் அந்த உறவினரை விடுதலை செய்து விடுகிறது. அவர்தான் இன்று முத்துசாமிக்கு எதிராக அரசியல் செய்யும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. இந்த பாசத்தினால்தான் முத்துசாமியின் மனைவி இறந்தபோது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று துக்கம் விசாரித்து வந்தார். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் மறைந்துவிட அணிகளாக பிரிந்து விடுகிறது அதிமுக. குறிப்பாக ஜெயா அணி, ஜானகி அணி இரண்டும் முக்கிய அணிகளாக பார்க்கப்பட்டன. அப்படிப்பட்ட நிலையில் ஜானகி அணியில் முக்கிய நபராக இருந்தார் முத்துசாமி. பெரும்பான்மையை நிரூபிக்க ஜானகிக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் அவரை தோற்கடிக்க தீவிரமாக வேலை செய்தது ஜெயலலிதா அணி. ஆனால் ஒவ்வொரு எம்எல்ஏவாக சந்தித்து உரியதை செய்து ஜானகியை வெற்றி பெற வைத்தார் முத்துசாமி. ஆனால் ஒரு மாதத்தில் ஆட்சி களைய ஜானகியின் விருப்பத்தோடு ஜே அணிக்கு சென்று அதிமுகவையும் இரட்டை இலையையும் ஜெயலலிதாவே பெற உதவி செய்தார் முத்துசாமி. இதனால் அவர் மீது ஜெயலலிதாவுக்கும் தனி பிரியம் உருவானது. 1990 பாண்டிச்சேரிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தார் ஜெயலலிதா. அவரோடு காரில் சசிகலாவும் ஓட்டுநரும் மட்டுமே இருந்தனர். சாரதி எனும் வகையில் ஜெயாவுக்கு முன்னே முத்துசாமி காரில் சென்று கொண்டிருந்தார். மீனம்பாக்கம் பழைய விமான நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருந்த ஜெயலலிதாவின் காரில் திடீரென மோதியது ஒரு லாரி. காரின் முன்பகுதி முற்றிலும் நொறுங்க ஜெயலலிதாவும் சசிகலாவும் ரத்த வெள்ளத்தில் மிதந்தனர். காரை அப்படியே ரோட்டில் நிறுத்திவிட்டு பதறி அடித்து ஓடி வந்தார் முத்துசாமி. ஜெயலலிதாவை தூக்கி தனது கைக்குட்டையால் அவரது தலையில் வழிந்த ரத்தத்தை துடைத்து அருகே இருந்த தேவகி மருத்துவமனையில் சேர்த்தார் அவர். சசிகலாவுக்கு அதிக காயம் ஏற்பட அவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இந்த நாள்களில் மருத்துவமனையில் ஒரு மினி அதிமுக அலுவலகத்தையே உருவாக்கி இருந்தார் முத்துசாமி. 1996 அதிமுக படுதோல்வியை சந்திக்க ஜெயலலிதாவுக்கு எதிராக உருவானது நால்வர் அணி. அதில் ஒருவராக மாறுகிறார் முத்துசாமி. இந்த சமயத்தில் தான் ஜெயலலிதாவுக்கான முக்கிய நபராக மாறுகிறார் செங்கோட்டையன். ஜெயாவின் நிழலாக செங்கோட்டையன் மாறி அதிமுகவில் இரண்டாம் நபர் என்ற நிலைக்கு செல்கிறார் அவர். அதே நேரத்தில் ஜெயாவுக்கு எதிரான உருவான நால்வர் அணி பெரிதாக எடுபடாததால் மீண்டும் அதிமுகவிலேயே இணைகிறார் முத்துசாமி. ஆனாலும் கட்சியில் பெரிய எந்த பொறுப்பும் கொடுக்கப்படவில்லை. அடுத்தடுத்து வந்த எந்த தேர்தலிலும் சீட் கிடைக்காமல் பார்த்துக் கொண்டார் செங்கோட்டையன். இதனால் அதிமுகவில் இருந்து விலக முடிவெடுக்கிறார் அவர். அப்போதுதான் திமுகவில் ஸ்டாலின் டீம் உருவாகிறது. ஈரோட்டை பொறுத்தவரை என்கேபி குடும்பமே ஆதிக்கம் செலுத்தினாலும் அவர்களால் கட்சிக்கு நிறைய கெட்ட பெயர் இருந்ததாக சொல்லப்பட்டது. இதனால் முத்துசாமியை திமுகவுக்குள் கொண்டு வர ஸ்டாலின் உத்தரவிட பல்வேறு விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் ஜெயலலிதா இதனை நம்ப தயாராக இல்லை. ஏனெனில் தலைவர்களுக்காக கட்சியில் இல்லாமல் அதிமுக எனும் பெயருக்காக கட்சியில் இருப்பவர் முத்துசாமி என ஜெயலலிதா அறிந்து வைத்திருந்தார்.
உடனே முத்துசாமிக்கு அழைத்தார் ஜெயா. கடிதம் எழுதி அனுப்புவதாக சொன்னார் முத்துசாமி. ஆனால் கடிதம் வந்து சேர்வதற்குள் முக்கிய நிர்வாகிகள் பலரும் அதிமுக செயற்குழுவில் அவரை பற்றி கடுமையாக பேசினர். ஆனால் ஜெயலலிதா செவிமடுக்கவில்லை. முத்துசாமியை சந்திக்கவே விரும்பினார். இருந்தாலும் தன்னை எதிர்த்து கடுமையாக பேசிய நிர்வாகிகளோடு தொடர்ந்து வேலை செய்ய முடியாது என முடிவெடுத்து திமுகவுக்கு சேர ஆயத்தமானார் முத்துசாமி. ஸ்டாலினுக்கு தகவல் சொல்லப்பட்டது. மகிழ்ச்சி அடைந்தார் ஸ்டாலின். திமுகவில் அவர் சேர்வதை தானே தலைமையேற்று செய்தார் ஸ்டாலின். இன்றும் அண்ணன் என அவரை அழைப்பதையே வாடிக்கையாக வைத்திருக்கும் ஸ்டாலின் ஈரோடு பகுதிகளில் திமுக எழுச்சி பெற முத்துசாமியின் உழைப்பே காரணம் என நம்புகிறார். முத்துசாமி திமுகவில் இணைந்த போது ஈரோட்டில் எனக்கு தெரிந்த சாமி ராமசாமி மட்டும்தான். இப்போது முத்துசாமியும் தெரிந்து விட்டார். இன்னும் பல சாமிகள் வருவார்கள் என்று பேசினார் கலைஞர். அதன்பின் திமுக சார்பில் போட்டி, தேமுதிக வேட்பாளரிடம் தோல்வி, என்கேபி குடும்பத்தோடு உரசல் என சென்றாலும் அண்ணன் முத்துசாமி எனக்கு சீனியர், அவர் ஆலோசனைப்படி இருங்கள் என ஸ்டாலினே சொல்லும் அளவுக்கு அரசியலில் செயல்படுபவராக மாறிப்போனார் முத்துசாமி. இந்நிலையில்தான் அன்று ஜெயாவிடமிருந்து தன்னை பிரித்த செங்கோட்டையன் அதிமுக வேட்பாளரை வெற்றி பெற வைக்க போராட தயாராகி இருக்கும் போது அவரை எதிர்த்து களம் காண்கிறார் முத்துசாமி.